Hi friends, welcome to shaashusarvi vlogs. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அனிமல்ஸோட டெய்லி ரோட்டீன் பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்க, நம்ம பூனை குட்டிய பாத்துட்டு இருக்க வீடியோ எடுக்கறத. இன்னைக்கு வந்து வாத்தல அடைச்சு வச்சிருக்கோம். ஏனா அங்க கடைசி வேல் களக்குளி அடிச்சிருக்கோம். இது வந்து அங்கேயே தான் போயிட்டு கிடக்கும். அதனால அடைச்சு வச்சிருக்கோம். இதுக்காக ஷெட்டும் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணோம்னு வாங்க காட்டுறோம். இதுதான் அதோட ஷெட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது வேலி, இது வேலி. அதனால ஒல்ல வந்து இது ஸ்விம்மிங் பூலு. அண்ட் மேலே வந்து ஏறி படுத்துக்கிற மாதிரியே நல்லா காய்ட்டுன்னு விட்டுருக்கோம். டோர் பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்னு. டோர் வந்து இது இப்படி இங்கே இருக்கும். இது மாதிரி குச்சி எடுத்து எப்படி எப்படி இது பண்ணிக்கலாம். இங்கே குத்தி வச்சுட்டு அவ்வளோதான் டோர். அவ்வளோதான். இதுன்னா ரெண்டு நாள் காயணும். அதுக்கப்புறம் தான் பார்த்துங்களாம். இப்போ பாருங்க நாங்கள் ரெண்டு சேவல் வச்சுருக்கோம். இதுதான் ஒரு சேவல் தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து பெருஞ்சாதி சேவல். அப்புறம் இது வந்து சண்டை சேவல், ஆசில் ரகம். இது வந்து போண்டா கோழி. அது கூட அணைய விட்டுருக்கோம். அது முட்டை வைக்கும்னு, அது அணைஞ்சதுன்னா முட்டை வைக்கும். அதனால கூடியும் வச்சுருக்கோம். பெரிய பூனையை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இதுதான் பெரிய பூனை. பேர் கீஸு, அது பேர் ஜூலி. இன்றைக்கி வந்து மாடோட டெய்லி ரொட்டின் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் 10 மணிக்கு இங்கே கரெக்டாக பிடிச்சிட்டு வந்துடுவோம். ஏன்னா இங்கே குளிர் ஜாஸ்தி, அதனால் புல்லெல்லாம் ஈரமாக இருக்கும். அதனால 10 மணிக்கு வெயில் அடித்து 9 மணிக்கு வெயில் ஆரம்பிச்சிடும். 9 மணிலேருந்து வெயில் இது பண்ணி காஞ்சங்கட்டி தான் இது பண்ணுவோம். இது ஒரு மாடு வச்சுருக்கோம், அங்கே ஒரு மாடு வச்சுருக்கோம். இது பேர் பிஸ்கெட்டு, அது பேர் கருப்பேன். இருங்க காட்டுறேன் கிட்டே போய். இப்போ இதுதான் இன்னொரு மாடு. இது பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். ஏன்னா முட்டை வேற வருமா, அதனால் பயம். இது வந்து 8 செனை மாடு ரெண்டுமே. இது 8 மாதம் செனை, அது வந்து 4 மாதம் செனை. இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள்.